என்ன பார்க்க போறோம்னா இந்த Zn வந்து எப்ப மல்டிப்ளிகேஷன் படி மாடுல் குரூப்பா இருக்கும்னு பாத்தீங்க அதாவது குரூப்பா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர் பிரைம் நம்பர் அதாவது n இருக்கிற இடத்துல பிரைம் நம்பர் இருக்கணும் அண்ட் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னாலே அந்த இடத்துல இருந்து நம்ம ஜீரோவை ரிமூவ் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஸோ பிரைம் நம்பர்ன்றதுனால நான் ஜஸ்ட்டு 7 எடுத்திருக்கேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் இந்த எக்ஸாம்பிள் அதாவது மல்டிப்ளிகேஷன் படி எப்படி போடணும் அடிஷன் படி எப்படி போடணுன்றது தான் நம்ம இந்த அதாவது இந்த ZN-ஐ பற்றி ஒரு வியூவுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம் ஏன்னா அதிகமாக அந்த ZN-ஐ பற்றி கொஷின்ஸ் வரும் நீங்கள் கொஷின் பேப்பர்ஸை பார்த்தா தெரியும் இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் Z7 star 7 வந்து ப்ரைம் நம்பர் ஸ்டார்னு போட்டோம்னா ஜீரோவை அதுலேருந்து எடுத்துடுறோம் ஓகேவா வழக்கமாக நம்மளோட Z7-ன்றது எப்படி இருக்கும் 0 1 2 3 4 5 6 இந்த 7 எலமெண்ட்ஸ் அந்த தான் Z7 பட் 7 Z7 star போட்டோம்னா ஜீரோவை ரிமூவ் பண்ணிடணும் ஓகேவா அப்போது நம்மளோட Z7 star வந்து 1 2 3 4 5 6 மொத்தமாக இருக்கிற எத்தனை எலமெண்ட்ஸ் தான் இருக்கும் Z7-னா 7 எலமெண்ட்ஸ் இருக்கும் Z7 star 0 ரிமூவ் பண்ணிட்டோம்னா 6 எலமெண்ட்ஸ் இருக்கும் இப்போ இதுதான் நம்ம குரூப்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம் எப்பவுமே நம்மக்கிட்ட ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் அது வந்து 10 சின்னதாக தான் இருக்குன்னா நம்ம எப்பவுமே கேலே டேபிள் போட்டுக்கலாம் ரொம்ப பெரிய நம்பர் 100 இருந்ததுன்னா நம்மளால் கேலே டேபிள் போட முடியாது இல்லையா 1000 அதாவது இந்த சைடில் 100 இந்த சைடில் 100 டேபிள்ஸ் போடணும் அது ரொம்ப கஷ்டம் ஸோ இது மாதிரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேலே டேபிள் போட்டுக்கலாம் அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த 6 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா 7x7 டேபிள் போட்டுக்கோங்க இந்த கார்னரில் என்ன ஆப்ரேஷனும் சி இந்த குரூப்பில் இந்த ஆப்ரேஷன் வந்து பைனரி ஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம் இதை பொறுத்து தான் நம்ம அது குரூப்பாக இல்லையான்றத சொல்ல முடியும் ஜென்ரலாக எடுத்து நம்ம மாட்டோம் குரூப்னு சொல்லிட முடியாது எப்போவுமே இந்த பைனரி ஆப்ரேஷன் முக்கியம் இந்த இடத்துல பைனரி ஆப்ரேஷன் வந்து நம்மளோட டாட் அதாவது ஈஷுவல் மல்டிப்ளிகேஷன் தான் இதில் உள்ள எலமெண்ட்ஸை ரோ வைஸாக காலம் வைஸாக எழுதியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு 1 எதுக்கு எல்லாத்து கூட எடுத்து மல்டிப்ளை பண்ணணும் 1 எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர்ஸ் தான் வரும் ஸோ 1 2 3 4 5 6 எழுதிட்டேன் அதே மாதிரி இதிலையும் எழுதிக்கலாம் 1 தான் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ அப்போ 1 2 3 4 5 6 ஸோ ஈஸி பாட்டு முடிச்சாச்சு அடுத்தது 2 × 1 2 2 2s are 4 2 3s are 6 நம்ம போடுற ஒவ்வொரு நம்பரும் 7 வருதான்னு பார்க்கணும் 7 இல்லை 7 தாண்டி போயிடுச்சுன்னா 7 சப்ராக்ட் பண்ணிடும் அடுத்து 2 4s are 8 7 தாண்டி போயிடுறதுனால 8 − 7 1 ஓகேவா அடுத்து 2 5s are 10 10 − 7 3 2 6s are 12 12 − 7 5 புரியுதா அப்படி தான் ஒவ்வொன்றையும் போடணும் 1 3s are 3 3 2s are 6 ஸோ 6 உண்டு 3 3s are 9 9 − 7 2 3 4s are 12 12 − 7 5 3 5s are 15 ஒரு முறை நம்ம 7 மல்டிப்ளை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 8 வரும் திரும்ப 8 பெரிய நம்பராக இருந்தால் திரும்ப ஒரு தடவை அதாவது அந்த 7 கீழே வர மாதிரி நம்ம அது வர மைனஸ் பண்ணிக்கணும் புரியுது அதாவது 7 மல்டிப்பிள்ஸால் மைனஸ் பண்ணிக்கணும் 8 − 7 1 அப்போ இங்கே 1 வரும் ஆன்சர் புரியுதா அடுத்தது 3 6 are 18 18 − 14 14 டைரெக்டாக மைனஸ் பண்ணிட்டோம்னா 4 வரும் அடுத்தது இந்த மாதிரியே நம்ம இந்த டேபிளில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு 7 க்கு மேலேயோ போச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடணும் 7 மல்டிப்பிள்ஸால் மைனஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கிற நம்பரை 7 டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டரை தான் இங்கே எழுதணும் அப்படி சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ரிமைண்டருக்கு பதிலாக குவஷன்ட்டே எடுத்துகிட்டு வந்து எழுதிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் 7 நம்ம கிடைக்கிற நம்பர்லேருந்து 7 மைனஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன் ஓகேவா அதாவது நீங்கள் மைனஸ் பண்ணி கிடைக்கிற நம்பர் அகெயின் 7 மேலே இருந்ததுன்னா மறுபடியும் இன்னொரு முறை 7 மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ 21 தாண்டிடுச்சுன்னா என்ன பண்ணிடணும் 3 7s are 21 ஸோ அந்த மல்டிப்பிள்ஸால் மைனஸ் பண்ணிக்கணும்னு நான் வச்சுக்கோங்க எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படியே பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்குது ஓகேவா இதுதான் நம்மளோட கேலே டேபிள் ஃப்ரம் திஸ் கேலே டேபிள் ஃபஸ்ட்டுலாம் என்னது க்ளோஷர்லாம்னா நம்ம எந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கிற ஆன்சர் அந்த செட்டுக்குள்ளே வரணும் அதாவது இங்கே உள்ள நம்பர்ஸ் பாருங்கள் எல்லாமே 1 2 6 தான் இருக்குது அப்போ என்னது க்ளியர்லி Z7 star கமா டாட் இது இந்த செட்டு வித் திஸ் ஆப்ரேஷன் இஸ் க்ளோஸ்ட் இல்லையா எல்லா நம்பர்ஸும் அதுக்குள்ளே வரதுனால இது க்ளோஷர் லவ சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது நீங்கள் டைரெக்டாக ஃப்ரம் த கேலே டேபிள் இட் இஸ் கிளியர் தட் இட் இஸ் க்ளோஸ்ட்னு எழுதிக்கலாம்
செகண்ட் வந்து ஈஷ்வலான மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் எப்பவுமே அசோசியேட்டிவாக இருக்கும், அடிஷனும் எப்பவுமே அசோசியேட்டிவாக இருக்கும். வேறு ஏதாவது ஆப்ரேஷன் கொடுத்தா மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும், ஓகேவா? அடுத்து யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்குற ஆப்ரேஷன் டாட்டட், அதாவது மல்டிப்ளிகேஷனோட ஐடென்டிட்டி ஒன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கான ஐடென்டிட்டி தெரியும். அந்த ஒன் இந்த செட்டில் இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்குது. ஒன் இங்கேயே இருக்கிறதுனால இது ஐடென்டிட்டி லாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஓகேவா? இப்போ நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? சிக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா சிக்ஸ் எலமெண்ட்ஸுக்குமே இன்வெர்ஸ். இங்கே பாருங்கள், இன்வெர்ஸ்ன்றது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் உரியது. ஐடென்டிட்டின்றது இந்த ஹோல் குரூப்புக்கும் ஒன்றே ஒன்று இருக்கும், ஓகேவா? இந்த இன்வெர்ஸ்ன்றது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இருக்கும். இப்போ நம்ம ஒன்னோட இன்வெர்ஸ் பார்க்குறோம். ஒன்னை எதுக்கு, அதாவது ஒன்னோட இன்வெர்ஸ்னால் நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் இந்த ரோவில் எங்கே கிடைக்குது? ஒன்று இங்கே கிடைக்குது. அப்போ ஒன்னோட இன்வெர்ஸ் ஒன்று தான். அடுத்தது டூவோட இன்வெர்ஸ். டூவோட இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா டூக்கு நேராக ஒன் எங்கே கிடைக்குது? ஃபோரில் தான் கிடைக்குது. அப்போது டூவோட இன்வெர்ஸ் ஃபோரு. அடுத்து த்ரீயோட இன்வெர்ஸ் பார்க்குறோம். த்ரீக்கு நேராக ஒன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அது ஃபைவ்க்கு நேராக இருக்கிறதுனால த்ரீயோட இன்வெர்ஸு ஃபைவு. அடுத்தது ஃபோரோட இன்வெர்ஸ். ஃபோருக்கு நேராக ஒன் எங்கே இருக்குது? டூவில் இருக்குது. ஸோ அப்போ ஃபோரோட இன்வெர்ஸ் டூ. அடுத்ததாக ஃபைவோட இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ. நெக்ஸ்ட்டு சிக்ஸோட இன்வெர்ஸ் சிக்ஸ் இட் செல்ஃப், இல்லையா? இது வந்து செல்ஃப் இன்வெர்ஸ் இருக்குது. சிக்ஸுக்கு நேராக ஒன் இங்கே வருது, அது சிக்ஸுக்கு நேராக இருக்கிறதுனால சிக்ஸோட இன்வெர்ஸ் சிக்ஸ் இட் செல்ஃப். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நமக்கு இன்வெர்ஸ் கிடைச்சாச்சு. அந்த இன்வெர்ஸ் இந்த செட்டுக்குள்ளேயே இருக்கா? இருக்குது. எல்லா நம்பர்ஸும் பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், இதுக்குள்ளவே கிடைக்கிறதுனால இது வந்து இன்வெர்ஸ் லாவையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஃபோர் லாஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற மல்டிப்ளிகேஷன், அதாவது த்ரீயை டூ கூட மல்டிப்ளை பண்ணேன்னா டூவை த்ரீ கூட மல்டிப்ளை பண்ணேன்னா மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஈஷுவல் மல்டிப்ளிகேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஸோ அஞ்சு லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த நம்மளோட இசட் செவன் ஸ்டார் கமா டாட் இஸ் அண்ட் அபிலியன் குரூப், ஓகே? ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த மல்டிப்ளிகேஷன் சொன்னோம் இல்லையா, இதில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து நாட் கம்யூட்டேட்டிவ். மேட்ரிக்ஸ் வந்துன்னா நமக்கு கவனமாக யூஸ் பண்ணணும், பட் நமக்கு புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எக்ஸாம்பிள். தேங்க்யூ.